ஹாய், நான் உங்கள் விக்கி. நீங்கள் நாக்கோட்டோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா? இது உங்களுக்கான சான்ஸ். உங்களதில் யாராச்சும் ஆக்டர், டேரக்டர், ரைட்டர்ஸ், நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களோட ரெசியூம், ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருப்பீங்களே, அது எல்லாத்தையுமே கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் நாக்கோட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ தொடர்ந்து அதே சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. என்ன மச்சான், ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கலாம். குட்டியா, டேய் ஏய், ஹாய்டா. ஹாய்டா வா. ஏண்டா நீ தனியா பேசுறது, என்னதுக்குற கூப்பிட்ட? டே டே, இல்லடா, நான் சாராவை எவ்வளவு லவ் பண்றேன்றத சொல்ல போறேன்டா. எது? நம்ம சாராட்டையா? ஆமாண்டா, ப்ரப்போஸ் பண்ண போறேன்டா. ப்ரப்போஸ் பண்றது எல்லாம் ஓகே, அதுக்கு என்ன கூப்பிட்ட? நீ இருந்தா ஒரு பலமா இருக்கும் மச்சான், ஒரு பலமா இருக்கும். அதெல்லாம் ஓகே, இந்த லவ் எப்படி நடந்துச்சு? இப்போதான் பிரேக்கப் ஆச்சு. பிரேக்கப்பா? பிரேக்கப்பா? ஆமாண்டா, லவ் பண்ணிட்டு இருந்தான்டா. லவ் பண்ணீங்களா? டேய், ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான்டா. ப்ரப்போஸ் பண்ணியா? ஐயோ, நாடா பிரியாணியில் சிக்கன் பீஸ் வைக்கிறதுக்கெல்லாம் எங்கள் அப்பன் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஹலோ, மைண்டே சரியில்லை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் என்ன பண்ணுன்ற? எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. ஏய், மணி 11 ஆகுதுரி. ஆ, அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கு, அதை விட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர. சிச்சி, வை ஃபோனை. நல்ல வேலை, ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப எவ்வளோ பேசுகிறா. இதில் ப்ரப்போஸ் கிப்போஸ் பண்ணியிருந்தோன்னே நான் இருக்கோம். ஹலோ, உனக்கு என்ன தான் பிரச்சனை? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஆ, இல்லை, எனக்கு புரியல. இப்போ என்ன மணியாவது, இப்போ வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்கள? இதுதான் பீக் லெவல் ஆஃப் பிளாக்மெயில். ஐ, ஐஸ்கிரீம் எதுக்கு வந்த? ஏ, நீ அந்த ஐஸ்கிரீம் கேட்ட? நீ வரமாட்டியோன்னு நினச்சி கேட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, எம்எல் உனக்கு கொஞ்சம் பாசம் இருக்கு. பாசம்லாம் இல்லை. பாசம் இல்லையா? பிடிக்கும். பிடிக்கும்? பிடிக்கும்னா என்ன மாதிரி? எப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்டாலாம் இல்லை, ஆனால் பிடிக்கும். அவ்வளோதான். ஓ சார், ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா? சரி சரி. தெரியுதுல்ல, கஷ்டப்படுறேன் தெரியுதுல்ல. அப்போ மூடிட்டு பதில் சொல்லலாம்ல. நீ என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க. நீ யாரு, எப்படி எல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, ஆனா உன்னை எப்படி லவ் பண்றது? உன்னை தான் நம்ப கூட முடியாது. ஏன் நம்ப கூடாது? இன்ஃபேக்ட், என்ன மாதிரி பையன் கிடைக்கிறதுக்குலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி சொல்ற? எப்படின்னா, பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன் தெரியுமா? நீ ஐஸ்கிரீம் கேட்டேன்றதுக்காக வேண்டி அந்த பிரியாணியை விட்டுட்டு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். இதை விட. டேய், பிரியாணியும் நானும் ஒன்னாடா? ஓ சார், ரைட். இன்னைக்கு என்ன நாள்? சிஎஸ்கே மேட்ச்சு. நான் சிஎஸ்கே ஃபேனு. சிஎஸ்கே மேட்சை கூட பார்க்கறத விட்டுட்டு நீ கூப்பிட்டேன்றதுக்காக வேண்டி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஓடி வந்திருக்கேன். இதை விட ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மிளக்கிற லவ்வை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அப்புறம் அப்போ பதில் சொல்லு. பதில் சொல்லிட்டு போ.
நான் ஆர்சிபி ஃபேன். அதனால விராட் கோலி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி மேக்ஸ் அ பெஸ்ட் பேர். தெரியும்ல சார், அப்படி வரீங்களா? யா, ஆர்சிபி கப் அடிக்கட்டும் சொல்கிறேன். ஆர்சிபி கப் அடிக்கணுமா? விராட் கோலி சார், டூ டூ சார், எப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன சொல்றது தெரியுமா? நான் சிஎஸ்கே ஃபேன்டா, ஆர்சிபி ஜெயிக்கணும் நான் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன் மச்சான்? ஆனா உனக்கு அப்படி இல்லை மச்சான், உன் அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். டேய், நல்லா யோசிச்சு சொல்றா, சிஎஸ்கே கூட தலை தோனி இருக்காரு, நான் எனக்கு யாருமே இல்லடா மச்சான். என்ன வார்த்தை சொல்லிட்ட? என்ன வார்த்தை சொல்லிட்ட? உனக்காக நான் இருக்கேன் மச்சான், நான் இருக்கேன். பொத்திக்கிட்டு நான் சொல்றத மட்டும் செய்டா. அப்பா, அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் லவ் சொல்லிட்டேன். அப்புறம் அப்புறம் அந்த லவ் மூடிலே கொண்டு அப்படியே ட்ராவல் ஆச்சு. அப்புறம் வெளில கூப்பிட்டான். டே, அவன் நம்மளை தானே எப்பயும் வெளில கூப்பிட்றான். நம்மளை வெளில கூப்பிட்றது வேற, என் லவ் சொன்னதுக்கப்புறம் நீ தனியாக வெளில கூப்பிட்றது வேற இல்லை. ஓ, அப்படி அப்படி. ஆமாம், அவர் தான் நானும் நினச்சேன். ம், ஆனால் அதுக்கப்புறம் தான் குத்துறங்கம்மா குத்துலங்கம்மா பெத்த புள்ளி. சிவா, ஹே, எவ்வளோ நான் ரெண்டிமா வெயிட் பண்ணுறது? இன்னைக்கு நான் யாரை பார்த்த தெரியுமா? சார, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதே தான், எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இவரை நம்ம கூட படித்தவரா? எப்போ? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து யூகேஜி வரைக்கும் நம்ம கூட படிச்சாரு. அது மட்டும் இல்லாம என் சிரிப்பை வச்சுதான் கண்டுபிடிச்சாரு அவர், தெரியுமா? சம ஃபன்னா பேசுறாரு தெரியுமா? இங்க வாவே, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே என்ன லவ் பண்ணாரா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், விடுங்க. என்ன? சரி, ஓகே, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன், பேசுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்கள் கண் ஏதோ கலங்கின மாதிரி இருக்கு. அதுவும் இல்லை ப்ரோ, தலையெழுத்து கண்ணில் வலியுது. அப்புறம் சாஸ் எப்படி? எப்படின்னா? நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஆமாம், சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவங்க மேலே எப்போதுமே ஒரு க்ரஷ் உண்டு. அது அவங்களுக்கு தெரியுமா? தெரியும் தான் நினைக்கிறேன். நினைக்கிறியா? ஆனா அந்த வயசுல லவ்னா என்னன்னு தெரியல. ஏதோ இப்பதான் லவ்னா புரிஞ்சுக்கிட்டேன். சாஸ் வெயிட் பண்றாங்க, போய் ஆகணும். சார்சா? அதான் சாரா. சரி, நான் கிளம்புறேன், பாத்துக்கோங்க. டேக் கேர், பாய். ரொம்ப நல்லவரா தெரியுறாரு, கண்டிப்பா லவ்க்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏப்பா, ஏப்பா தம்பி, ஏப்பா, நான் அதுக்கிட்ட வண்டிட்டு வந்திருக்கேன். ஆமா போயிட்ட. ஐயோ, அவ வெக்கம்லாம் பட்டாலே ஒவ்வொரு ரூபத்துல வந்து டார்ச்சர் பண்ணான் மச்சான். யாரா மச்சான் பா? என்ன விருப்பத்தில் மட்டும் ஜாலியாக இருக்குல்ல, அதே உனக்கு வந்தால் மட்டும். ஐயோ, அவசரப்பட்டு பேசிட்டேன், நோட் பண்ணிட்டேன். வர வர உனக்கு ஏகத்தால் ஜாஸ்தியாக என்ன போகுது, கவனிச்சுக்கிறேன். சரி, இந்த லவ் வச்சு பொசிஷன்ஸ் ஃபைட்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களே. அது எப்படி ஆகாம? அதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணோம். என்ன டிப்போ கண்ட்ரோல் ஃபிளாஷ்பேக் வச்சு? இங்கே பாரு, பேசாதனா பேசாத, அவ்வளோதான், சும்மா. நான் உன்னை இன்னும் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஆர்டர் போற. ஐயோ, ஆர்டர் போற மாதிரியா இருந்துச்சு? ஆர்டர்லாம் போடல, சும்மா சொன்னேன். இல்ல சிவா, நான் லவ் பண்றேன் சொல்றதுக்கு முன்னாடி கண்டிஷன் போற மாதிரி இருக்கு, இது செட் ஆகாது, விட்டு. ஏய், நீ எப்படி என்ன நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்றியோ அந்த மாதிரி இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்ற, அவ்வளவுதான் வித்தியாசம். சிவா, என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, உனக்கு எனக்கு செட் ஆகாது, விட்டு பாய். போடே, நீ கால் பண்ண நானே கால் பண்ண மாட்டேன். போ, உனக்கே இருக்கும் போது எனக்கு இருக்காது. இனிமே கால் மெசேஜ் எதுவும் பண்ணிடுறாதே. போய்
ரொம்ப கஷ்டமாக இருக்க பச்சை நினச்சி பார்க்கும்போது நல்லதான் மச்சம் போயிட்டு இருந்துச்சு. ம், சரியா போய் சமாதானப்படுத்துவோம். நான் ஆல்ரெடி சமாதானப்படுத்திட்டேனே. இல்லை எனக்கு புரியலை. எது கால் பண்ண? சாப்பிடக்கூடமா? எனக்கு பிரியாணி ஓகே, கீழே வெயிட் பண்ணுற வந்து பிக்கப் பண்ணிக்கோ. தெரியுண்டி சோத்து மூட்டை. சோத்துக்கு செத்தவளா இருப்பா போலியரா? என்னமாச்சான்? இல்லை மச்சான், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்காளே, அவனுக்கு செட்டாவா நினைக்கிறேன். அதில் எனக்கு செட்டாக மச்சான், நீ கொல்லப்பட. ஸோ அதுக்கப்புறம் தான் உனக்கு பிரச்சனை நடந்திருக்கு, நீ என்ன பார்க்க வந்திருக்க? எஸ், இன் ஏ பீஸ். டேய் சும்மாடா, வலிக்குது. எல்லாம் சரி, லவ் பண்ணீங்க, இங்கே வந்து நிற்கிற, எல்லாம் தனியாக பண்ண தெரிஞ்ச உனக்கு ஏன் இப்போ என்ன கூப்பிட்ற? அது நீ இருந்தால் ஒரு தெம்பாக இருக்கும்ல மச்சான். அதான் டேய் உண்மையே சொல்லு. அது ஒன்றும் இல்லடா, காம்ப்ரமைஸ் பண்ண போகிறேன். மாட்டுக்கு ஏதாவது பேசும்போது சத்தம் அடிச்சிட்டான்னு அடி வாங்க கால் பண்ணுறா. ஆத்தி பயங்கரமாக பிளான் பண்ணுறானே. இல்லை எனக்கு புரியலை, லவ் மட்டும் தனியாக பண்ண? அது என்ன மொத்தம் நீ இருந்தாலும் கஷ்டமாக இருக்கு, இல்லாட்டினாலும் கவலையாக இருக்கு. அதனாலே உன்னை ஒட்டி எப்படி மச்சான் தனியாக இருக்க முடியும் சொல்லு. டேய் அலக்காதடா, அவன்கிட்ட பாரு, வாப்பி பேசுவோம். கழட்டி விட்டு போகிறதுக்காக விட காலிலேருந்து ஃப்ளாஷ்பேக் கேட்க வச்சேன். ஹோலி ஷேட், பார்த்துக்குங்க மக்களே எப்படி இருக்காது. கொண்டு மைண்ட் வாய்ஸில் ட்ராவல் பண்ணக்கூட எப்படி மைண்ட் வாய்ஸில் நினச்சோம். இவனுக்கு மட்டும் இப்படி தான் கேட்குது. சரி கிளம்புவோம். என்ன சாரா இப்ப எதுக்கு வந்த? நான் கூட போயிட்டேனே, லேம் கூட இருக்கேன்னு பார்க்க வந்தியா? என்ன பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறேன். இங்க பாரு, என்ன டென்ஷன் பண்ணாத, எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் உன்னை லவ் பண்ணிட்டு என்னால சமாளிக்க முடியாது, என்ன விட்டுரு. ஏன் இப்படி பேசுறப்ப நீ? போ, மத்த பொண்ணுக்கு பின்னாடி போ. உனக்கு தான் அது ஈஸியான விஷயம், எனக்கு இல்ல மத்தவங்க பின்னாடி போறது. ஏய் சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத சரியா? என் முன்னாடி ஒரு பொண்ணு நடந்து போகுதுன்னு எங்கே அந்த பொண்ணு அவளை ஃபாலோ பண்ண நினச்சிமோன்னு பயந்து டக்குன்னு அவளை கிராஸ் பண்ணி போயிடுவேன் நான். என்ன போய் ஃபாலோ பண்ணுறேன் கீழே? அதனால் நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கேன் ப்ளீஸ். போதும், நான் கிளம்புறேன். ஏ ஏ என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? சாரா சாரா, நான் சொல்கிறது கொஞ்சம் ஆ சரி, கோவப்படாத. இப்போ எதுக்கு ஃபாலோ பண்ணுறேன்னு? அதை கிராஸ் பண்ணி போயிடுவீங்களே, போயிட வேண்டியதானே? அது என்னமோ தெரில, மற்ற பொண்ணுங்க பின்னாடி போகிறப்பெல்லாம் கிராஸ் பண்ணி போயணும்னு தோணுது. ஆனால் என்ன ஃபாலோ பண்ணும்போது மட்டும் தோண மாட்டேங்க. சத்தியமா? ஏ சத்தியமா? சாரா அண்ணா, ஆட்டோ. ஏய் சாரா, போய் நில்லு. ஏதோ ஆயிரம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னல, எல்லாம் ஓகே, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ பார்த்துக்கிறியா? இல்லை எப்படி பேசினாலும் ஓகே சொல்ல மாட்டேன். பேசாமல் கைலாசத்து கேட்டிட்டு போட்டுருக்க. ஓய் எல்லா பிரச்சனையும் பார்த்துப்பியா? ஏய் சத்தியமா? அப்ப சரி, உன்னை நான் பார்த்துக்கிறேன்.